அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அரசாங்கம் சொல்லக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடிங்க, மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடத்துக்கு குழுமாணவரை செல்வதை தவிர்க்கவும். நன்றி. இன்று 10வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான ஆயத்தொலைவழி கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இருக்கக்கூடிய இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். பயிற்சி 5.1 இருக்கக்கூடிய தேர்ட் ரோமன் சம். ஆல்ரெடி செகண்ட் ரோமன் சம் வரைக்கும் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் ரோமனை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடமை புள்ளிகளா கொலினியரான்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன்ல முக்கோணத்தினுடைய பரப்பளவு கேட்டிருந்தாங்க. ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ இந்த தேர்ட் ரோமன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கோணத்தினுடைய பரப்பளவு அவங்களே கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த புள்ளி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 0.0, P.8, 6.2 அப்படிங்கிற அளவுள்ள ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு 20 அப்படின்னா பியின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஹூஸ் ஏரியா இஸ் 20 அப்படின்னு கொடுத்துட்டு 0.0, P.8, 6.2. இப்போ சமம் பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தினுடைய பரப்பு 20 அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன், முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு உண்டான வாய்ப்பாட்டினே எழுதுறேன். 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 equal to 20. ஏன் முக்கோணத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால, முக்கோணத்தினுடைய பரப்பளவு 20 கொடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே எழுதியாச்சு. எழுதி ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு 20. இந்த ஃபார்முலா எழுத சொல்லியிருக்கேன், ஃபார்முலா எழுதுங்க, அதுக்கு மார்க் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருக்கு, வகுத்துட்டு இருக்கு. டினாமினேட்டர் இருக்கு, டினாமினேட்டர் இருந்து அங்கே போச்சு அப்படின்னா நியூமரேட்டருக்கு போகும். இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணலாம், வழக்கு போல பழைய கணக்கு எப்படி நம்ம முக்கோணத்தினுடைய பரப்பளவும் ஒரு கோடமை புள்ளிகளுக்கு நம்ம செஞ்சோமோ அதே போலதான் இந்த கணக்கை நம்ம செய்யணும். 0.0, அடுத்தது P.8, தென் 6.2, X, Y, X, Y, X, Y. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறனால X1, Y1, ரெண்டாவது எடுத்துக்கிறதுனால X2, Y2, X3, Y3. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இந்த 2 நம்ம அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம். அப்படி பார்த்ததுனால வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் X1? 0.00, P8, 6.2, அகெயின் 0.0, ஈக்குவல் டு 20 × 2. ஏன்னா இந்த 2 இங்கே டிவைட் பண்ணிட்டு இருக்கு, டிவைட் அங்கே போனங்காட்டி மல்டிபிளாக ஆயிடுச்சு, அதனால தான் 20 × 2. ஃப்ரம் அப் டு டவுன் அப்படி பார்த்ததுனால 0 + 2P, P × 2, 2P +0 − 0 ஃப்ரம் டவுன் டு அப் ஆர்ட்டு 48. இது ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் +0 ஈக்குவல் டு 40. 2 × 2 = 4, 40. இங்கே எல்லாமே 0, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் 2P − இங்கே 48 ஈக்குவல் டு 40. +48 அங்கே போச்சுன்னா, சரி −48 அங்கே போச்சுன்னா +48. 2P ஈக்குவல் டு 40 + 48, 2P = 88. 2P1 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு, வேர் P = 88/2, வேர் P = 44. அவ்வளோதான், 5 மார்க் கணக்கில் கேட்பாங்க. சிம்பிளாக போட்ட பார்த்தீங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முக்கோணத்தினுடைய பரப்பளவு அவங்களே கொடுத்துட்டாங்க 20 அப்படின்ட்டு. முக்கோணத்தின் பரப்பளவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ அதே ஸ்டெப்பை தான் கேரி ஓவர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ரெண்டுக்கு டிவைட் பண்ணிட்டு இருக்கு, டிவைட் அங்கே போனால் மல்டிப்ளை ஆகி போச்சு, மல்டிப்ளை ஆகி போச்சு. ஆனோடனே பழைய சமய மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டியதுதான். செஞ்சோடனே −48 அங்கே போனங்காட்டி +48 ஆயிடுச்சு, 40 + 48 = 88, 2 டிவைட் பண்ண 48. இதுலேயே ரெண்டு மூணு சம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஃபர்தரான வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நன்றி.